என் பாட்டை முப்பாட்டெல்லாம் உழைச்சு உழைச்சு உருவாக்குன ஆறு குளம் ஏறி தாண்டா உண்மையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எனக்கு எது எதனால அவர் பிடிச்சது தெரியல, ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர்கிட்ட. இந்த ஃபஸ்ட் நாள் ஷூட் நடந்துட்டுருக்கு, நான் போயிட்டு ஜனாசேர சொன்னேன். ஃபஸ்ட் நாள் ஷூட்னா எரும மாடு கூட தான் ஷூட் பண்ணாங்க. நான் ஸ்ருத்திஹாசன் அப்புறம் ரெண்டு நிறைய எரும மாடு தான் இருக்கும் ஷூட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சுருங்கிடும் வெயிலில், சுற்றி முடிஞ்சாலும் சுருங்கிடுச்சு அவ்வளோ வெயில். பொங்கனோட நான் இரு ஏற்கனவே இருட்டு டார்க் இருட்டாயிட்டேன். அப்புறம் ஜனா சார்ட்ட ஒரு 2.5 மணி போய் பக்கத்தில் போகணும், ஒரே வெயிலாக இருக்கா போயிட்டு சார்ட்டை சொன்னார், இந்த மாதிரி சார் என்ன சார் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா திட்டு வரும் சின்ன வயசில், முன்னெல்லாம் படிப்போம்லாம் மாடு மேய கூட மாடுதான் மேய்க்கணும், முன்னெல்லாம் படிக்க அனுப்புறது வேஸ்ட்டு அப்படி சொல்லி திட்டுவார் சார். இப்போ வந்து தான் தெரியுது மாடு மேய்க்கிறது கூட எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் உடனே அப்பா இப்போ என்ன பண்ணுறாரு, இல்லை சார் அப்பா தவறிட்டார் சார் அவச்சு, இல்லை இருந்தால் சொல்லலான்னு பார்த்தேன் உங்கள் பையன் அது கூட லைக் இல்லை அப்படின்ட்டு. நான் சார் அப்படியே பார்த்தேன், பார்த்து முடிச்சுன்னு அப்படியே போயிட்டேன். இதுக்கப்புறம் விட்டு பேசக்கூடாது போல, ஏன்னா எல்லாத்துக்கும் கலாய்ப்பாருங்க வச்சுன்னு. நான் வந்து செட்டில் எல்லாமே நடிச்சுட்டு இருப்போம், சீனெல்லாம் நான் வந்து எப்பயுமே தனியாக ஃபோன் ஓடினிருப்பேன். என்ன பண்ணுவேன்னா போயிட்டு எல்லாருக்கும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருப்பேன். அப்போது நான் வந்து ஜனா சார் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அண்ணன் கூட சேர்த்து கூட தெரியும் நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துருப்பேன். அப்போது சார் இந்த ஃபோட்டோ எடுத்தேன் நான், அவர் ஃபஸ்ட்டு மேட்ட ஃபோன் வாங்கிட்டு ரொம்ப நேரம் பார்க்குற பார்த்துட்டு, என்ன யா நீ சூப்பராக ஃபோட்டோ நடிக்கிற பரவாயில்ல யார் மூலம் சொன்னா என்கிட்ட, டேனி ஃப்ரேம்ல வந்தால் சூப்பராக நடிப்பான் நிறையோ நல்ல நாளை சார் உனக்கு நான் ஆறு நாட்டு சண்டை போட்டேன் நிறைய விஷயத்துலாம். அப்போது ஜனாசு சொல்கிறாரு உன்னை ஆர்வம் அவனால தான் சொல்லு பாடுற சம்ப டேலண்ட்டா மெனி நிறைய கதைலாம் எழுதுவேன் நிறைய டேலண்ட்னாரு பரவாயில்லையா. இந்த ஃபோட்டோ டெத்தை அப்போ தான் லாஸ்ட் தான் ஃபோட்டோ பார்த்தேன் நான், அவர் நான் சொன்னேன் சார் ரொம்ப நேரம் ஃபோட்டோ பார்க்குறீங்களே நம்ம வாட்ஸ்அப் அனுப்புகிற நம்பர் கொடுங்க அப்படின்னு போது, ஆனால் போயா இந்த ஆக்டருக்கு நம்பர் கொடுக்க மாட்டேன் அவங்க வந்து நம்ம ஃபோன் அடிக்கலாம் ஏன் அடிக்கலான்னு கேட்பானுங்க, அதனால் நான் கொடுக்கறதில்ல அதை ஒன்றும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் குறைந்த கழிச்சு வாங்கிட்டு நம்பர் வாங்கிட்டு அமிச்சேன், அமிச்சுட்டு எவ்வளோ மெசேஜ் அமிச்சிடலாம் ஒன்று கூட பிள்ளைய வரலாங்க, ஆனால் இந்த ஃபோட்டோ அனுப்ப மட்டும் ஒரு தம்ஸ் அப் தம்ஸ் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நமக்கு இந்த ஒரு மெசேஜ் ரிப்ளை வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நிறையோ இருக்குது அவர்கிட்ட எமோஷனாக ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஒரு 40 நாள் தான் அவர்கிட்ட ஷூட் பண்ணியிருப்பேன் நான், ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டேன் அவர்கிட்ட, விஷ் பண்ணாருங்க என்னை ரசித்தார் நல்லா பண்ணுறா ரேணி அப்படி சொல்லிட்டு நிறைய ரசித்தார். எனக்கு ரொம்ப மதி டைரக்ட் ஃபஸ்ட் ஆகிட்டேன் மதி இருப்பான் கூட மதி, அவங்க அவங்க கூட சொல்லுவானா நீ என்ன டேடி நான் பண்ணேன் உன்னை பற்றி ஜனா சார் சொல்லினே இருக்காருண்ணே நீ அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவர் அடுத்த படம் நடிக்க போகிறோம் வாய்ப்புடுவோம்னா இல்லை ஒரு மனுஷன் ஒரு ப்ரெசன்ஸில் இருந்தால் அட்லாஸ்ட் அவர் டேரக்டர் நான் அவர் நடிகன் போயிட போகிறோம். பட் இருந்தாலும் என்னையே கூப்பிட்டு வாழ்த்துருக்காரு, நீ நல்லா இருக்கடா அந்த ஃப்ரேமில் இந்த சீனை நீ பண்ண நீ ஒன்று துத்துனதை பண்ணுறியா நீ நல்லா இருக்கிறா அப்படின்னு சொன்னார். ஸோ என்கரேஜ் பண்ண ஒரு மனுஷன் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா என் கூட இருந்திருக்கலாம் அட்லீஸ்ட் அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஏன்னா என் சினிமாவில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் வாழ்த்துறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீக்கிரம் யாரும் வாழ்த்துறதில்ல, ஒரு சில மனிதர்கள்லாம் வாழ்த்துவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஜனாசரனை வாழ்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மொமெண்ட்டில் நெக்ஸ்ட்டாக ஆலிமணி அண்ணா நெக்ஸ்ட் நான் ஜனாசரோட டெத்துக்கு போகும்போது ஆலிமணி அண்ணன் பார்க்கும்போதுல எனக்கு ஜனாசரனே அவள் தான் வந்துனே இருந்தது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் நல்ல பாண்ட் இருக்குது. ஸோ ஜனாசர்கிட்ட அந்த பணியை வந்து ஆலிமணி அண்ணா பண்ணுன்றது என்னுடைய ஆசை. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.